நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் மகா பெரியவருடைய வாழ்வில் நிகழ்ந்த ஆயிரக்கணக்கான சம்பவங்களில் ஒரு சிந்திக்க தூண்டுகின்ற ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பெரியவர் அவர்கள் ஒரு முறை விஜயவாடா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய விஜயவாடா என்கின்ற நகரத்திற்கு சென்று அங்கே தங்குகிறார். விஜயவாடாவிலே பெரிய அளவிலே ஆறு பாய்ந்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் ஒரு மலைக்கு மேலே கனகதுர்கைக்கு கோவில் இருக்கிறது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு விசேஷமான பெரிய நகரம் அது. அங்கே வந்து பக்தியில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து மிக அதிகம். ரொம்ப பக்திபூர்வமான ஒரு ஊர். பெரியவர் வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கார் அப்படின்ன உடனே அந்த ஊரில் வசிக்கின்ற பக்தர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து பெரியவருக்கு வந்து ஒரு காணிக்கை, நம்ம குரு அவர் நம்மளையெல்லாம் வழி நடத்துகின்றவர், நமக்கெல்லாம் ஆசைகள் கூறி அனுகிரகம் செய்கின்றவர், அதனால் அவருக்கு வந்து நாம் ஏதாவது குரு காணிக்கையாக செய்ய வேண்டும் என்று விரும்பி அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா தங்கத்தில் வந்து ஒரு கிரீடம் செய்கிறார்கள். அதை பெரியவருக்கு அணிவிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இப்படியெல்லாம் குரு மேலே அபிமானத்தோடு பக்தி செய்வது என்பது உலகத்தில் உள்ளது தான், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு சிறு தவறு இருக்குது. என்ன அப்படின்னா, பெரியவர் சன்னியாசி, கிரீடம் அப்படிங்கிறது ராஜாவுக்கு உரியது. ஆனால் இங்கே சன்னியாசிக்கு எதுக்கு கிரீடம்? சன்னியாசி ஒரு கிரீடத்தை வைத்துக் கொண்டால் அவன் முற்றும் துறந்தவன். அவனை எதை வச்சு சொல்கிறது? எல்லோரும் கேலி செய்வார்கள். குறிப்பாக கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு வந்து வெறும் வாயவே மெல்லுகின்றவர்களுக்கு அவல் கிடைத்தது போல இந்த சம்பவம் ஆகிவிடும். ஆனால் இதுக்கெல்லாம் இதையெல்லாம் அவர் பொருட்டாக கருதுபவர் இல்லை. நிஜமாலுமே அவர் வந்து ஒரு சுத்த சன்னியாசி. ஆனால் அவரை கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு பாஸ் மார்க் கூட கிடையாது சன்னியாசத்தில் அப்படின்னு சொல்லுவார். அவர் எந்த ஒரு நிலையிலையும் என்னை போல ஒரு சன்னியாசி இந்த உலகத்தில் இல்லை என்கின்றார் போல அவர் தன்னை காட்டிக்கொண்டதில்லை, பேசினதில்லை, சொன்னதில்லை. அப்படிப்பட்டவரை தான் நாம் வந்து சுத்த சன்னியாசின்னு நாம் நினைக்க முடியும். அப்படிப்பட்டவரை தான் நினைக்க முடியும், நம்மளும் சொல்ல முடியும். அதனால் இந்த கிரீடத்தை வந்து பெரியவர் ஏற்பதிலே ஒரு தயக்கம், ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. பெரியவருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அந்த கிரீடத்தோட விலை அன்னைக்கு இப்பொழுதுக்கே 2.5 லட்சமோ என்னவோ. அவர் வந்து எதுக்கு, எதற்காக இப்படி ஒரு காரியம் செய்தீர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் சன்னியாசி, எனக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு உங்களை வரல நீங்கள் சன்னியாசி, ஆனால் எங்களை வரையிலும் நான் உங்களை வந்து பரமேஸ்வரனாக பார்க்குறோம். இப்போ ஆலயத்தில் தெய்வ மூர்த்தங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஆபரணங்களை பூட்டி அழகு பார்க்குறது இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்து ராஜாவான அந்த பரமேஸ்வரனாக நாங்கள் உங்கள் கருதுவதால் இந்த கிரீடத்தை உங்களுக்கு நாங்கள் சூட்டி பார்க்க ஆசைப்படுகிறோம். எங்களுடைய செயலில் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறார் போல் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய கருத்தையும் இவரால் மறுக்க முடியல. அந்த அன்பு அதெல்லாம் வந்து அப்படிப்பட்டது. அப்போ ஒரு முடிவுக்கு வரார். அவர்கள் மனமும் கோணக்கூடாது, அதே சமயம் தன்னுடைய அந்த சன்னியாசி அப்படிங்கிற அந்த பதத்திற்கும் பங்கம் வந்துவிடக்கூடாது. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து ஒரு முடிவுக்கு வரார். என்ன, நீங்கள் பரமேஸ்வரன் அப்படின்னு பார்க்குறதா சொன்னீங்க இல்லையா, அதனால் அவர் அந்த இடத்துல என்ன பண்ணார், பக்கத்தில் வந்து ருத்ராட்ச மாலை ஒன்று இருந்தது, அதை எடுத்து தலை நிறைய அப்படியே சுற்றி அணிந்து கொண்டார். இப்போ என்ன பண்ணார்னா, இந்த ருத்ராட்ச மாலைக்கு மேலே அந்த கிரீடத்தை வை, அந்த கிரீடம் என் தலையில் இருந்தாலும் தலைக்கு மேல் இருக்கக்கூடிய ருத்ராட்சத்தின் மேல்தான் அது அமர வேண்டும். ருத்ராட்சம் சிவனுக்கு உரியது, ஆக அந்த சிவனுக்கே இந்த ஆபரணத்தை அணிவித்தது போல் ஆகிவிடுகிறது. அதே சமயம் உங்கள் திருப்திக்கு எனக்கு அதை செய்து பார்த்தது போலவும் ஆகிவிட்டது. ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறார். பண்ணிட்ட பிறகு இப்போ அதை என்ன பண்ணுறது, பெரியவர் தான் அணிந்து கொள்ள போவதில்லை. அவர்களுடைய குறையை நிவர்த்தி செய்து விட்டார், விருப்பத்தை ஈடேற்றி விட்டார். இப்போ என்ன செய்கிறது? அதுக்கும் பெரியவரே வழிகாட்டுறார். இந்த இடத்துல தான் அவர் வந்து ரொம்ப அற்புதமான அவருடைய சரித்திர ஞானம் நமக்கு இந்த இடத்துல தெரிய வருகிறது. இந்த இடத்துல அவர் என்ன பண்ணார்னாக்கா, அவர்களெல்லாம் பார்த்து கேட்கிறார், இந்த
கிரீடத்தை நான் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அல்லவா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு இது ராஜாக்களுடைய தலையில் இருந்தால் அதுக்கு ஒரு தனி மதிப்பு, ராஜாக்கள் கிரீடத்தோடு தான் இருக்கணும், அப்போ தான் அவனுக்கு மதிப்பு. அதுவும் நவரத்ன கிரீடம் தரித்த ராஜாக்களுக்கு தனி மதிப்பு. ஒவ்வொரு ரத்னத்துக்கும் ஒரு கோள் கட்டுப்படும். ஒரு அரசனுடைய சிரசில் நவரத்னங்களும் இருக்கும் பொழுது நவ கோள்களும் கட்டுப்பட்டு அவன் சிறப்பாக இருப்பான். அவன் சிறப்பாக இருந்தால் அவனுடைய தேசம் சிறப்பாக இருக்கும், மக்கள் சிறப்பாக இருப்பார்கள். அவ்வளோதான் அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயம். அவன் சிறப்பாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, அவன் சிறப்பாக இருந்தால்தான் தேசம் சிறப்பாக இருக்க முடியும். அவன் முட்டாளாகவும் சிந்திக்க தெரியாதவனாகவும் ரொம்ப லோப குணங்கள் கொண்டவனாகவும் அவன் இருந்து விட்டால் அவ்வளோதான், அந்த தேசம் சர்வநாசம். அதனால் அவனுக்கு நல்ல சிந்தனை, தெளிந்த சிந்தனை, அவனுக்கு வந்து எல்லா விதமான பலங்களும் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நவரத்னங்கள் பதித்த கிரீடத்தை அவனுக்கு வந்து அணிவிக்கிறார்கள். அதுவும் நம் பொருட்டு, மக்கள் பொருட்டு தானே தவிர அவன் பொருட்டு கிடையாது. அது ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தானத்துக்கு செய்யப்படுகிற ஒரு விஷயம், அவ்வளோதான். அதே சமயம் ஊருக்கு ஒரு ராஜா தான் இருக்க முடியும், எல்லோரும்லாம் ராஜாவாக ஆக முடியாது. அது வந்து அது ஒரு வாய்ப்பு, அது ஒரு பொறுப்பு, அது ஒரு கடமை. ராஜாவாக இருக்கிறதுனால வசதி, பிரஜையாக இருக்கிறதுனால தாழ்த்திங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நிலை. ஒரு நாடகம், அந்த நாடகத்தில் நாம் வந்து வேஷம் போடுறோம். ஒருத்தருக்கு ஒரு நாள் வேலைக்கார வேஷம், ராஜா வேஷம், அது அப்படியே மாறும். நாளைக்கு வேலைக்காரனாக இருக்கிற ராஜா வேஷம் போடுவார், ராஜா வேஷம் போட்டவன் வேலைக்கார வேஷம் போடுவான். ஒரு நாடக சபா, அந்த சபாக்குள்ளே இப்படியெல்லாம் நடக்கும். அவர்கள் தங்களுக்கு ஒரு வேஷம் கொடுக்கும் பொழுது அந்த வேஷத்திற்கு ஏற்ப நடிப்பார்கள், அதில் அப்படியே தோய்ந்து போவார்கள். பிச்சைக்கார வேஷம் போட்டவன் அப்படியே பிச்சைக்காரனாக தத்ரூபமாக மாறிடுவான். அதே போல் பணக்கார வேஷம் போட்டவனும் அதே போல் பணக்காரனாக மாறிடுவான். சண்டைக்காரனாக மல்யுத்த வீரனாக வேஷம் போடுறவனும் அதே போல் மல்யுத்தக்காரனாக தன்னை மாற்றிப்பான். அவர்களுக்கு நன்றாக தெரியும் நாம் போட்டிருப்பது வேஷம், நாம் நடிக்கிறோம், இது நிஜம் அல்ல, நாம் வேறு, இந்த வேஷம் வேறு அப்படிங்கிறது அவர்களுக்கு நன்றாக தெரியும். வேஷத்தை கலைச்ச உடனே அவரவர்கள் அவரவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதுபோல் இந்த உலகத்திலேயும் கிட்டத்தட்ட இந்த உலகம் ஒரு நாடக மேடை மாதிரி தான். இதில் நமக்கு வாய்த்திருப்பதற்குள்ளவா அதுவும் ஒரு வேடம் போல தான், இது நிரந்தரம் கிடையாது. யாராவது பணக்காராளாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அது அவளுக்கு கொடுக்கப்பட்டது, ஒரு வேஷம் போல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கடமையை அவர்கள் செய்யணும், நம்ம கடமையை நாம் செய்யணும். நமக்கு எது விதிக்கப்பட்டதோ அதை நாம் விரும்பி ஏற்று செய்ய வேண்டும். இந்த தெளிவும் இந்த போக்கும் நமக்கு பிடிபட்டு விட்டால் நம்மளை போல் சந்தோஷமானவா இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது, நம்மளை எந்த கவலைகளும் வந்து எதுவும் செய்யாது. அதனால் ஒரு வேஷம் இது. இப்போ இந்த இடத்துல பெரியவா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு கிரீடம் அப்படிங்கிறது ராஜாக்கிட்ட இருக்கணும்னு சொன்னார் இல்லையா, அது எந்த ராஜாக்கிட்ட இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது சொல்கிறார். அப்போ அந்த காலத்தில் பெரியவா இதை சொன்ன சந்தர்ப்பத்தில் ராஜராஜ சோழனுடைய, தஞ்சை ராஜராஜ சோழனுடைய 1000வது சதய திருநாள் வந்தது. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இதை ராஜராஜனுக்கு அவனுடைய சிலைக்கு அணிவித்து விடுங்கள், மடத்தின் சார்பில் இது கொடுக்கப்பட்டதாக இருக்கட்டும், அவனுக்கு இது போய் சேருவது அப்படிங்கிறது தான் ரொம்ப பொருத்தமானது. ஏன்னு சொன்னால், அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, அவனால் தான் நமக்கு தேவாரம் திருவாசகம் இவைகள் எல்லாம் கிடைத்தது, அவனால் தான் பெரிய கோவிலே நமக்கு கிடைத்தது, அவன் வந்து அவனை நாம் ரொம்ப சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழனை பற்றி மிக தெளிவாகவும் விரிவாகவும் நமக்கு பெரியவர் சொல்ல தொடங்குகிறார். அது என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.